ரசூலுல்லா சொன்னார்கள் ஷஃபர் மாதம் பெருமாளுடைய மரணம் நெருங்கி விட்டது திடீரென்று அந்த இரவு எழும்புறாங்க ரசூலுல்லாஹ் உள்ளா ஷஃபர் மாதத்துடைய கடைசி பகுதிகள் ரசூல்ல்லா ரபியுல்லா உருடைய முற்பகுதியில் ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு போறார்கள் ஷஃபருடைய கடைசி பகுதி அந்த கடை கடைசி காலங்கள் ரசூலுல்லா திடீர் திடீர் என்று எழும்புவார்கள் பெருமானனுடைய கடைசி நேரங்கள் அமானிதத்தை வாக்களிக்கப்படுகிற நேரம் பெருமானர் துடித்து துடி உங்களுக்கு தெரியும் புதன்கிழமை ரசூலுல்லா மௌத்தாகினதே

அல்லாஹுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாய் சொன்னார் புதன் கிழமை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்களா ஆயிஷா தண்ணீரை கொண்டு வர சொல்லுங்கள் ஏழு கிணறுகளில் இருந்து தண்ணீர் வேற வேற கிணறுகளிலிருந்து தண்ணி கொண்டார சொல்லுங்க ரசூல்லாட வழக்கம் இருந்துச்சு எல்லா கிணத்திலிருந்து தண்ணியை ஊத்து சொல்லுவாங்க கடைசியாக ரசூல்லாவை குளிப்பாட்டினார்கள் சஹாபாக்கள் பாத்திரத்தில் உட்கார்ந்தார்கள் நாயல்ல குளிப்பாட்டினது சஹாபாக்கள் வந்தார்கள் ஒப்பந்தம் வாங்குவதுக்கு ரசூல்லா தயாரானது நீங்கள் போய் பார்க்கலாம் ஹதீஷ் கிதாபில் ரசூல்லா உட்கார்ந்து கொண்டார்கள் ஷஹாபாக்கள் வந்து வாளி தண்ணீரை ரசூல்லாவுடைய தலையில் ஊத்தினார்கள் ரசூல்லாவுடைய மெல்ல மெல்ல அந்த சூடு குறைவதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள் அல்லாவுடைய தூதர் கூத்த ரசோல்லா போது

நபிமானுடைய கபர்களை எல்லாம் அவர்கள் வணக்க தலங்களாக மாத்தி விட்டார்கள் ரசூல்ல ஏன் இவ்வளவு காரமாக பேசினார்கள் உங்களுக்கு சாபம் உண்டாகும் என்னுடைய கபரை வணக்கத்தலமாக மாத்தினால் அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அடுத்த வரி அதை சொல்லுகிறார் ரசூலுல்லா லாத்தஜாலு கபரிய ஹீதா என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதிரு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அந்த அன்சாரிகளுக்கு அருள் புரிய வேண்டும் மதீனத்து மக்கள் அந்த மரபை பாதுகாக்கிறார்கள் இந்த உம்மத்தின் மிக புனிதமான இடம் ரவுலா ரச அந்த மக்பராவை கடந்து போகிறோம் சலாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லாஹர்களுக்கு அருள் புரியட்டும் அந்த மதீனா வாசிகளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இன்றைக்கும் இந்த உம்மத்தின் நானும் நீங்களும் மிகவுமே சிறப்பாக ரசூலுல்லாவுடைய வீடு ரசூலுல்லா வாழ்ந்த இடம் எங்க கல்பு நேசிக்கிறது ஆனால் யா இதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது அங்கிருந்து போக வேண்டுமல்ல அவடியார்கள் இன்றைக்கும் அவர் உயிர் பாதுகாக்கிறார்கள் ரசூலுல்லா உடன் படிக்கை அந்த மிம்பரில் பேசினது மக்களே நான் எப்படி மக்களை கவனித்தேனோ என்னுடைய ஆலயத்துக்கு வருகிற மக்களை நீங்கள் அப்படி கவனிக்க வேண்டும் என்று ரசூல்லா சொன்னார்கள் அஞ்சாரிகளை உப்பு கரைவதை நீங்கள் கரைவீர்கள் நீங்கள் கொஞ்சமாகி விடுவீர்கள் நான் எப்படி உபசரித்தேனோ மதீனாவுக்கு வருவார்களை நீங்கள் அப்படி உபசரிக்க வேண்டும் சுபகான் இன்றைக்கும் பார்க்கிறோம் மதீனத்து பள்ளியிலே வெளியே வந்து சில பெரியவர்கள் வந்து சாப்பிடுங்களப்பா ஏழைகளை தேடி வருவர்கள் எல்லாம் உபசரிக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜித்தா யா போட்டை பற்றி நான் பேசவில்லை அறத்தை பற்றி பேசுகிறேன்

உங்களுக்கு பின்னாடி நான் வர இருக்கிறேன் என்றாங்கிற சூழலா சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நீங்க உங்களுடைய நிலைமை இன்பமாக இருக்கட்டும் ஏனென்றால் இதுக்கு இரவில் எப்படி இருள்கள் இருக்கிறதோ அதை போன்று இதுக்கு அடுத்ததாக பித்துனா இதுக்கு அடுத்ததாக அதை விட ஃபித்துனா உங்கள் நிலைமை வாழுகிற விட இன்பமாக இருக்கட்டும் என்ற சூழலா சொன்னாங்க ஒரு அமீன் தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாகனம் வீடு செல்வம் எல்லாத்தையும் விட்டு போறீங்க பித்துனா

அப்படிப்பட்ட ஒரு வேதம்